ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் இரு காக்கைகள் நூல் தொகுப்பு திரும்பி வந்த மான்குட்டி சிறுவர் கதை ஆசிரியர் குழந்தை கவிஞர் அலா வள்ளியப்பா குரல் கா சண்முகப்பிரியா உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். இரு காக்கைகள். அந்த காட்டிலே நிறைய நிறைய மரங்களும் செடிகளும் கொடிகளுமாக இருந்தன. அந்த அடர்த்தியான காட்டிலே ஒரு மரத்திலே இரண்டு காக்கைகள் வசித்து வந்தன. ஒரு கிளையிலே ஒரு காகம் கூடு கட்டி இருந்தது. இன்னொரு கிளையிலே மற்றொரு காகம் கூடு கட்டி இருந்தது. இரண்டும் அதிகாலையிலேயே காட்டை விட்டு புறப்படும். 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு பறந்து போகும். அங்கே அவைகளுக்கு வேண்டிய தின்பண்டங்கள் எல்லாம் கிடைக்கும். திருமண நாட்களிலே அல்வா, ஜாங்கிரி, வடை, போண்டா, முறுக்கு எல்லாம் கூட கிடைக்கும். அந்த ஊர் மக்களும் சாப்பிடுவதற்கு முன்பு காகா என்று கூவி அழைத்து சோற்றை ஓரிடத்தில் வைப்பார்கள். இந்த இரண்டு காக்கைகளும் மற்ற காக்கைகளையும் காகா என்று கத்தி அழைத்து கொண்டு போய் அவர்கள் வைத்த சோற்றை பங்கு போட்டு தின்னும். ஒரு நாள் இந்த இரு காக்கைகளும் ஒன்றாக பறந்து வந்து குளத்தாங்கரையில் தனியாக இருந்த ஒரு மரத்தின் கிளையிலே உட்கார்ந்தன. அவை எடுத்து வந்த தின்பண்டங்களை காலடியில் வைத்து சிறிது சிறிதாக சுவைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தன. அப்போது ஒரு காக்கை இன்னொரு காக்கையை பார்த்து, நாம் தினம்தோறும் காட்டிலே இருந்து இந்த ஊருக்கு பறந்து வருகிறோம். இந்த ஊரிலேதான் நமக்கு வேண்டிய உணவெல்லாம் கிடைக்குது. இவ்வளவு தூரம் தினமும் பறந்து வரணுமா? இதோ இப்ப நம்ம இருக்கிற மரத்திலே நீ ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமுமாக கூடு கட்டிக்கிட்டு இருக்கலாமே, வீணா அலைய வேண்டாமே என்றது. அதற்கு இன்னொரு காக்கை, இது ஒரு தனி மரம், நெட்டையாக ஒல்லியாக இருக்குது, பார்த்தால் ரொம்ப வயசானது போல தோணுது. இதுல கூடு கட்டுறது ஆபத்து. அத்தோடு நம்ம கூடு கட்டி அதிலே முட்டையிட்டு அடைகாக்கிற காலத்திலே ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஊர் பசங்கள்ல சிலர் பொல்லாதவர்களா இருப்பாங்க. நாம் இறை தேட போற சமயம் பார்த்து அவங்க மரத்து மேல ஏறுவாங்க. நம்ம கூட்டிலே இருக்கிற நீல நிற முட்டைகளை பார்த்ததும் அதுங்களை எடுத்துட்டு போனாலும் போயிடுவாங்க. காடுதான் நமக்கு சரி, இந்த தனிமரம் சரிப்படாது என்று விவரமாக சொன்னது. ஆனால் முதலில் சொன்ன காக்கை கேட்கவில்லை. நாம ரெண்டு பேரும் இந்த மரத்திலே தங்கலாம். ஏன்? நாம ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு காட்டிலிருந்து இங்க பறந்து வரணும். அப்புறம் இருட்டுறப்போ திரும்பி பறந்து காட்டுக்கு போகணும். இது வீண் வேலை என்று திரும்ப திரும்ப சொன்னது. நான் காட்டிலே தான் இருப்பேன், இந்த மரத்திலே வசிக்க மாட்டேன். சரி, அப்படினா நீ காட்டுக்கு போய் அங்கே இரு, நான் இந்த மரத்திலே கூடு கட்டுறேன். உன் மனசை மாத்தவே முடியாது, நீ இங்கேயே இரு, நான் காட்டுக்கு போறேன் என்று கூறிவிட்டு காட்டுக்கு சென்ற காக்கை தினமும் காலையில் காட்டிலிருந்து பறந்து கிராமத்தில் உள்ள குளக்கரை மரத்துக்கு நேராக வரும். பிறகு இரண்டும் சேர்ந்து ஊருக்குள் இறை தேட போகும். இப்படியே 3 மாதங்கள் ஓடிவிட்டன. காட்டிலே இருந்த காக்கையும் முட்டையிட்டு குஞ்சுகள் பொறித்திருந்தது. குளக்கரை மரத்தில் இருந்த காக்கையும் முட்டையிட்டு குஞ்சு பொறித்திருந்தது. இரண்டு காக்கைகளின் குஞ்சுகளும் ஓரளவு வளர்ந்து விட்டன. இன்னும் 4-5 நாட்களிலே பறக்க ஆரம்பித்துவிடும். அன்றைக்கு அதிகாலை 3 அல்லது 3.5 மணி இருக்கும். மட மடவென்று இடி இடித்தது. பளிச் பளிச் என்று மின்னல் மின்னியது. விர் விர் என்று புயல் காற்று வீசியது. தொடர்ந்து பலத்த மழையும் பெய்தது. சுழற்சி சுழற்சி அடித்த புயல் காற்றிலே குளக்கரையில் இருந்த மரம் தடால் என்று தரையிலே விழுந்து விட்டது. அப்போது அதில் இருந்த காக்கை கூடும் கூட்டுக்குள் இருந்த குஞ்சுகளும் பாவம் கீழே விழுந்து நசுங்கி போயின. தாய் பறவை மட்டும் தப்பித்து விட்டது. தப்பி பிழைத்த தாய் பறவை குளக்கரையில் இருந்த ஒரு கல்லின் மேல் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தது. அப்போது காட்டில் இருந்து வந்த காக்கை தூரத்தில் இருந்து வரும்போதே மரத்தை காணாமல் திடுக்கிட்டது. அருகிலே வந்ததும் மரம் சாய்ந்து கிடப்பதையும் கல்லின் மீது அந்த மரத்தில் வசித்த காக்கை அமர்ந்து அழுது கொண்டிருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தது. உடனே கல்லின் மீது இருந்த காக்கையின் அருகிலே சென்று விசாரித்தது. விவரம் தெரிந்ததும் மிகவும் வருந்தியது. அதற்கு ஆறுதல் கூறி தேற்றியது. காட்டிலேயும் புயல் வீசி இருக்குமே, நீ இருந்த மரத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லையே என்று கேட்டது அழுகையை நிறுத்திய காகம்.
நான் இருந்த காட்டிலேயும் புயல் பலமாகத்தான் வீசிற்று. ஆனால் பக்கத்திலே மரங்களும் செடிகளும் இருந்ததால் புயலின் வேகத்தை அவைகள் தடுத்துவிட்டன. ஒரு மரம் கூட விழல. இங்கே நீ இருந்த மரம் தனி மரமா இருந்ததாலே புயல் அதை சுலபமா சாச்சிருச்சு. ஆமா, நீ சொல்றது சரிதான். கூடி இருந்தால் கோடி நன்மை என்பாங்க. மரங்கள் எல்லாம் சேர்ந்திருந்த காரணத்தினாலே புயலால ஒன்னும் செய்ய முடியல. அன்னைக்கு நீ சொன்னதை கேட்டு அதன்படி நடந்திருந்தால் என் குழந்தைகளை நான் பறிகொடுத்திருப்பேனா? இன்னைக்கு ராத்திரியே நான் உன்னுடனே காட்டுக்கு வந்துடுறேன். உன்னுடனே அந்த மரத்துல நானும் முன்பு போல கூடு கட்டி வசிக்க முடிவு பண்ணிட்டேன். சரி, அப்படியே செய்யலாம். அன்று பொழுது சாயும் நேரத்தில் இரண்டு காக்கைகளும் ஒன்றாக சேர்ந்து காட்டை நோக்கி பறந்து சென்றன.